இந்தியாவின் செய்திகளுக்காக நாண்டிலோ. முதலில் தலைப்பு செய்தி. ஒழுங்கு விதிகளை நிறைவேற்றுவதற்கான பிரேரணை நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பு. ரிஷாத் பதியுதீன் இன்று காலை நீதிமன்றில் முன்னிலை. இலங்கைக்கு சட்டவிரோதமாக தப்ப முயன்ற யுவதி ஒருவர் கைது. அத்தியாவசிய பொருட்களை மீட்டு அவற்றை மக்களுக்கு நிவாரண விலைக்கு வழங்குமாறு நிவுன்ஹெல்ல தெரிவிப்பு. தேர்தல் முறையில் காணப்படும் குறைபாடுகளை கண்டறிய நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் கலந்துரையாடல். பின்தங்கிய கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பணத்தை தொற்றுநோய் தடுப்பு நிதியத்துக்காக தியாகம். இலங்கையில் உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை என அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர கால ஒழுங்கு விதிகளை நிறைவேற்றுவதற்கான பிரேரணை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரேரணையானது ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் ஜோன்செட் பெர்னாண்டோவினால் இன்றைய தினம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பிரேரணை தொடர்பான விவாதம் காலை 10:30 மணியளவில் ஆரம்பமாகியுள்ளது. அத்துடன் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு 4:30 மணிக்கு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருள் விநியோகம் மற்றும் பதுக்குதலை தடுப்பதற்காக ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர கால ஒழுங்கு விதிகளை நிறைவேற்றுவதற்கான பிரேரணையே நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் இன்று காலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சிறுமி கிசாலினியின் மரணம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளுக்காக ரிஷாத் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். ரிஷாத்தின் வீட்டில் பணிப்பெண்ணாக கடமையாற்றிய சிறுமி தீப்பரவலுக்கு இலக்காகி உயிரிழந்தமை தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 5வது பிரதிவாதியாக ரிஷாத் பதியுதீன் பெயரிடப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணை இன்று கொழும்பு மேலிற்கு நீதிவான் ரஜீந்திரா ஜெயசூரிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு சட்டவிரோதமாக தப்ப முயன்ற இலங்கையைச் சேர்ந்த இளம் ஜுபதியொருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை பகுதியைச் சேர்ந்த சிவனேசன் கஸ்தூரி என்ற 19 வயது ஜுவதிக்கு இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இறுதி பிரச்சனையின் போது இலங்கையிலிருந்து தப்பி தமிழகம் சென்று இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாமில் தங்கியிருந்தார். இதன்போது அங்கிருந்த நபருடன் ஏற்பட்ட காதலால் கடந்த 2018 விமானம் மூலம் சென்னை சென்றுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. விசா முடிந்த பின்னர் இலங்கைக்கு திரும்பிச் செல்லாமல் சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டில் சட்டவிரோதமாக தங்கி வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை கிராமத்தில் வசித்து வரும் கஸ்தூரியின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் இலங்கைக்கு திருப்பி வருவதற்காக தனுஷ்கோடியிலிருந்து நாட்டு படகு மூலம் சட்டவிரோதமாக முல்லைத்தீவுக்கு புறப்பட்டுள்ளார். இதனை அடுத்து அப்பகுதிக்கு சென்ற மொரையின் போலீசார் படகில் சென்று கஸ்தூரியை கைது செய்து தனுஷ்கோடி அழைத்து சென்றுள்ளனர். சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்டுள்ள நெல் சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மீட்டு அவற்றை மக்களுக்கு நிவாரண விலைக்கு வழங்குமாறு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் MDSP நிவுன்ஹெல்ல தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இது தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து தனக்கு தொடர்ச்சியாக அறிய தருமாறும் அவர் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். போலீஸ் மா அதிபர், சகல மாவட்ட அதிபர்கள், நுகர்வோர் அலுவலர், அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்டோருக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, நெல், அரிசி மற்றும் சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்குதல், விநியோகத்தை தவிர்த்தல், அதிக விலைக்கு விற்பனை செய்தல் உள்ளிட்ட மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகளையும் தடுப்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளார். அதற்கமைய சட்டத்திற்கு புறம்பாக இவற்றை பதுக்கி வைத்துள்ளமை இனங்காணப்பட்டால் அவற்றை கைப்பற்றி மக்களுக்கு நியாயமான முறையில் விநியோகிப்பதற்கு சகல மாவட்ட அதிபர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையில் காணப்படும் குறைபாடுகளை கண்டறிந்து சீர்திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கும் தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பதற்குமான நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் கலந்துரையாடப்பட்டது. மீளாய்வு குழுவின் சாராம்சத்தை அதன் தலைவராக செயற்பட்ட காணி அமைச்சின் செயலாளர் RAAK ரணவக்க முன்வைத்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள அசாதாரண அதிகரிப்பு தேசிய எல்லை நிர்ணயக் குழுவின் தீர்மானிக்கப்பட்டது. இதுபோன்று நிலையான அளவொன்றுக்கு குறைக்கப்பட வேண்டும் என குழுவின் உறுப்பினர் ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுதந்தல் எனக்கே நாடாளுமன்ற விசேட குழுவில் தெரிவித்தார்.
உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 70% தொகுதி அடிப்படையிலும் ஏனைய 30% விகிதாசார அடிப்படையிலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை கணக்கெடுப்பு செய்யும் போது நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை பயன்படுத்துவது பொருத்தமானது. இதில் காணப்படும் போனஸ் ஆசன முறையும் பயன்படுத்தப்பட வேண்டும். வெற்றி பெறும் கட்சிக்கு போனஸ் ஆசனம் வழங்கப்படாமல் தற்பொழுது காணப்படும் கலப்பு விகிதாசார தேர்தல் முறையில் உள்ள குறைபடாத மீளாய்வு குழுவின் அவதானிப்பாக இருந்தது. இதனால் உள்ளூராட்சி மன்றங்களில் உருவாகியுள்ள நிலையற்ற தன்மையை போனஸ் ஆசனங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைத்துக் கொள்ள முடியும் என குழுவின் நம்பிக்கையாகும் எனவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். தொற்றினால் நாட்டு மக்கள் பாதிக்கப்படும் நிலையில் சில வியாபார மாபியாக்கள் சேனி மற்றும் அரிசியை முடக்கி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி நாட்டில் பொருட்களுக்கான விலை கூடிவிட்டது என்று பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளனர். இதனை சாதகமாக பயன்படுத்திய சில சில்லறை வியாபாரிகளும் பொருட்கள் தட்டுப்பாடு என கூறி கண்ட கண்ட விலைகளில் பொருட்களை விற்றனர். இதன் காரணமாக பொதுமக்கள் பாரிய உள பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் என ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முபாரக் அப்துல் மஜித் தெரிவித்துள்ளார். அவரது ஊடக சந்திப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, இத்தகைய அசாதாரண நிலையில் நாட்டை அப்படியே விடாமல் அரசாங்கம் களத்தில் இறங்கி சீனி அரிசி போன்றவற்றை பதுக்கி வைத்திருந்த களஞ்சியசாலைகளை கண்டுபிடித்தமை மற்றும் விலை கட்டுப்பாட்டை பிரகடனப்படுத்தி நாட்டின் அனைத்து பாகங்களிலும் சீனி கிடைக்க பெற்றுள்ளமை பொதுமக்களின் வரவேற்புக்கு உள்ளாகியுள்ளது. ஒரு அசாதாரண நிலையில் நாட்டை எவ்வாறு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பதற்கு பொருத்தமான ஆட்சியாளர்களாக ஜனாதிபதி கோட்டாபாய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் திகழ்கின்றனர் எனவும் தெரிவித்தார். அனுராதபுரத்தில் மிகவும் பின்தங்கிய கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பணத்தை தொற்றுநோய் தடுப்பு நிதியத்துக்கு தியாகம் செய்துள்ளனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக தினசரி வருமானத்தை இழந்த குடும்பங்களுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 2000 கொடுப்பனவை அவர்கள் இவ்வாறு நிதியத்துக்காக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். மிகவும் கடினமான சூழலில் தங்கள் வாழ்க்கையை நடத்தும் குடும்பத்தினரே இவ்வாறு தங்களுக்கு கிடைத்த கொடுப்பனவை இவ்வாறு தியாகம் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் தலாவ கங்குரங்கேத்த பிரிவின் அனுரபுர கிராமத்தைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தினால் 2000 ரூபாய் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் இந்த கொடுப்பனவை நிதியத்திற்கு வழங்குமாறு பிரதேச செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதற்கமைய அனுரபுர கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மேலும் சில உதவிகளை சேர்த்து அதனையும் நிதியத்துக்கு வழங்கியுள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை ஊரடங்கு சட்டத்தை நீடிக்க வேண்டும் என இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் நிலைமைக்கமைய தொற்றாளர்களின் எண்ணிக்கையை குறைந்த மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளமையினால் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாட்டை கடுமையான முறையில் அமல்படுத்தவில்லை என்றாலும் தற்போதுள்ள முறையிலாவது 18ஆம் தேதி வரை நடத்தி செல்வது கட்டாயமாகும் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை என்று நிதி மூலத்தன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜ்யாங்க அமைச்சர் ஐத் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், 2.8 பில்லியன் அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்திருந்த வெளிநாட்டு கையிருப்பானது தற்போது 3.8 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையில் உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை. அரசாங்கம் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நோய் தொற்று காரணமாக சீனி போன்ற பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள போதிலும் அதில் இருந்து மீள்வதற்கு ஏற்ற வகையில் அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது.